ஏண்டா டெலிவரி குடுச்சா உடைச்சு நிக்கறியே நல்லா இருக்குதா கை தவறி விழுந்துருச்சு முதலாளி எப்படி விழும் உடவல பயறنا விழுமா அதுக்காக என்ன ஊரே விட்டு ஓட சொல்றீங்களா ஆவாவ நகரட்டோட பொண்ண கூட்டிட்டு ஓடுறான் ஏமாந்த முதலாளி கிட்ட லட்ச லட்சமா தட்டிட்டு ஓடுறான் ஆப்ட்ரால் இந்த உடைஞ்ச கடிகாரத்தை எடுத்துட்டு நான் ஓடுனேனா ஊர்ல இருக்கறவங்க என்ன கேவலமா பேசுவாங்க பேசாததா நாய் அறிவு கெட்ட நாய் சொரண கெட்ட நாய் புத்தி கெட்ட நாய் உனக்கு எட குடுத்த தப்புடா நாய் விடுபடா நாய் ஐயே ஏண்டா நாய்னு சொல்ல நாயாவே ஆடுவியா நான் உங்க வீட்டு நாய் முதலாளி ஓடிடா ஓடிடா ஆளுக்குன ஓடுங்க எனக்கு ஒரு ஆச்சரியத்துல அவரு ஊட்டு ஜாமா அவரே உடைக்கிட்டேன் நம்ம வெளிய நின்னு வேடிக்கை பாப்போம் வா சரிண்ணா அடி முன் மாவும் கண்ணுலே மயி யாரு வெச்ச மயி இது நான் வெச்ச மயி நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வட்டா என்னடா முனி அப்பா மூஞ்சில என் கையி இது யாரு வச்ச கையி இது நான் வச்ச கையி சோமாரி என்ன மாமா மூஞ்செல்லாம் வெள்ள வெள்ளையா இருக்குது மோர் சிலுப்பினியா மாப்பிள்ள வருவாரியே ஒரு கை வெண்ணெய் எடுத்து ஓசியில சாப்பிடுவான்னு சிலிப்பிங்க இருக்கிறேன் எனக்கு வெண்ணையும் வாணா நெய்யும் வாணா நீ போய் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வா எதை வாங்கிட்ட மாப்பிள சுறா வாங்கிட்டு வா வஞ்சிர மீன் வாழத்தண்டு வாங்கிடுவா ஒரே ஒரு முட்டை வாங்கிக்கிற மாப்பிள முட்டை இதுக்கு உனக்கு வரவழி யார் வெட்டியாவது அழகாக்கிற கோடி இருக்கா அதை எடுத்து பக்கில்லவை அந்த சூட்ல முட்டையை போடும் முட்டையை வர்த்திய வாயில போடு கோடி தூக்கி கூண்டுல போடு இப்ப நீ மார்க்கெட்டுக்கு போயிட்டு வா இந்த வீட்லயும் வெச்சது சட்டமா இருக்குது ஐக்கலுக்குமா இவன் ஒரு கை பார்க்கல கட்லே பீரோ மிக்ஸி நல்ல கிரைண்டர் முதல் முதல்ல வேலை கொடுப்பீங்கன்னு உங்களை நம்பி வந்தா இப்படி வண்டி தலை வச்சிட்டீங்களே கையிடுறா எடுற கையா போடா அந்த பக்கம் எம்ஏ படிச்சவன்லாம் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல கியூல நிக்கிறான் ஏதோ ஒண்ணு பார்த்து பரிதாபப்பட்டு வேலை வாங்கி கொடுத்தா அந்த திமுரா சரி சரி போச்சுக்காதீங்கண்ணே இனிமே நீங்க சொல்றபடி செய்யறேன் சரி இன்னைக்கு ஒரு நாளைக்கு வண்டி தள்ளிட்டு வா நாளை இருந்து கலெக்ஷனை பாரு நான் வீடு வீடா பாக்குறேன் புது கொடுத்தன வரேன்னாங்க இன்னும் ஆளே காணோமே கலெக்ஷன் வாரிக்கோ அம்மா ஃபேன் இருக்கு பீரோ இருக்கு கட்டில் இருக்கு உங்களுக்கு போட்டுருமா வேணாங்க எல்லாம் எங்க வீட்ல இருக்கு மூஞ்சிய பார்த்தாலே தெரியல இதெல்லாம் வாங்குற கேசா என்னங்க அண்ணே புருஷன் புருஷன் ஏங்க உங்களுக்கு புருஷன் இருக்காரு 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 வாடா வாடா சார் கட்டில் இருக்கு பீரோ இருக்கு வீடுனா எல்லாம் தேவைதாங்க உள்ள கூட வைங்க அண்ணே கலெக்ஷன் நீ வந்த அதிஷ்டம் எடுத்துட்டு வா நான் வந்த அதிஷ்டம் தானே எடுத்துட்டு வாங்க டேய் நான் சொல்றபடி தான் நீ கேட்கணும் எடுத்துட்டு வா வெயிட்டா அதெல்லாம் தூக்கிட்டு போறேன் வெயிட் இல்லாத நீ எடுத்துட்டு வா இப்ப எவ்வளவு பணம் கட்டுறீங்க மீதி எத்தனை தவணையில கட்டுறீங்க தவணையா அப்ப நீங்க இந்த வீட்டுக்கு குடுத்தனம் வரலையா குடித்தனமா யோ என்ன கிண்டலா பண்ற யாரையா சுத்த முட்டாளா இருக்க யாரா முட்டாளு நான் இல்ல நான் இல்லையே அப்ப அது நான் தாண்டா காலியா இருக்கிற இந்த வீட்டுக்கு குடுத்தனம் வரதா காலையில சொன்னாங்க வண்டியும் சாமானோட வந்தீங்க எனக்குன்னு சொன்னேன் ஏயா வண்டி சாமான வாங்குறதுக்கு நான் என்ன பைத்தியக்காரனா யாரா பைத்தியம் நான் இல்ல நான் இல்லையே அப்ப அதுவும் நான் தாண்டா நீ வந்த ராசி நான் முட்டாளு நான் பைத்தியம்னு இது சொல்லுது ஏய் திருச்ச காலையில பல்லு விளக்குன ஆள் இல்லாத வீடு பூந்தமுன்னா ஆளுக்கு ஒரு அடி அடிச்சு போடுவோம் மரியாதையா ரெண்டு ஜாமான் எடுத்து போய் வண்டியில போய் இதுக்கு சிரிக்கு மாதிரியான கேஸ் போல கடிகத்துக்குள்ள போயிடுவோம் மேடம் சைக்கிள் பஞ்சர்
பார்த்தா படிச்சவ மாதிரி இருக்க. உனக்கு ஏண்டா அந்த திருட்டு வேலை சொல்ற? எம்ஏ வரையிலும் படிச்சுட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல பதிவு பண்ணிட்டு 7 வருஷமா காத்துக்கிட்டு இருந்தேன். வேலை கிடைக்கல சார். புத்து நோயில போராடிட்டு இருந்தேன். அம்மா இன்னைக்கு போய் சேர்ந்துட்டா. என்ன சொல்ற? என்ன பெத்த உயிரோட இருந்த வரையிலும் என்னால எதுவும் செய்ய முடியல. அவ போன பிறகாவது என்னோட கடமையெல்லாம் செய்ய வேண்டாமா? அதுக்காகத்தான் திருடுனேன். அவளை அடக்கம் பண்றதுக்காகவாதம் செய்யணும் உதவுன்னு பார்த்தேன். அதுவும் முடியல. இந்தாங்க. வருத்தப்படுறதுப்பா. இந்த 50 ரூபாய் இருக்கு. போய் ஆக வேண்டியது கவனி. சார் போப்பா போ. ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்தாங்க. தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸ். ஆனா இது வெறும் 10 ரூபாய் செயின். இதுக்காக நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க வேண்டாம். 10 ரூபாய் 10 ரூபாவா? உனக்காக நான் கஷ்டப்பட்டு ஓடி அந்த ஆளை புடிச்சு சண்டை போட்டு 50 ரூபாய் வேற தானம் பண்ணிட்டு பேண்ட் வேற கீஸ்ட் வந்திருக்கேன். அதுக்கு நான் என்னங்க பண்றது? என்ன கேட்டா போய் சண்டை போட்டீங்க? நீங்க தான் அலேக்கன் கம்பெனில வேலை பண்றீங்களே, உங்களுக்கு 50 ரூபாய் பெருசா? இரு இரு, நான் அலேக்கன் கம்பெனில வேலை செய்யறதா உனக்கு எப்படி தெரியும்? உங்க பேக திறந்து பாத்தீனி. உன்ன சொல்லி தப்பில்லமா, நான் இன்னைக்கு புடிச்ச முகமே சரியில்லை. பாரு, போயிட்டு வாங்க. அம்மா ஐயா போய போய தர்மம் தலை காக்கும். உங்க தலையை காத்துக்கணும்னா அட்லீஸ்ட் இந்த 5 பைசாவையாவது போடுங்க. அறிவிக்காய உனக்கு இன்னைக்கு விக்கிற விலவாசி என்னன்னு தெரியுமா உனக்கு? எங்க பிச்சைக்கார மகனாட்டுல 10 பைசா கம்மி வாங்க கூடாதுன்னு சட்டம் போட்டிருக்காங்க. ஏயா எங்க மானத்தெல்லாம் வாங்குற? அக்கவுண்ட் எங்க இருக்கு தெரியுமா? ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா. 13,500 ரூபாய் வச்சிருக்கேன். நான் தான் பிச்சைக்காரன்னா என்ன விட பிச்சைக்காரனா இருக்கிறிய? வச்சுக்காத அனாதி. நல்ல தீர்க்காசாவா அக்கவுண்ட்ல 13,500 ரூபாய் இருக்குதா? உங்களுக்கு ஏதாவது அக்கவுண்ட் இருக்குதா? எனக்கு அக்கவுண்டே இல்ல மாப்பிள்ள. ஒட்டு செய்றீங்களா? நேரா சமையல் கட்டுக்கு போய் பழைய டால்டா டப்பால 2 பக்கம் ஓட்டை போட்டு கைத்து கட்டிக்கிட்டு வீடு வீடா அடிக்க. 5 பைசாவோ 10 பைசாவோ போடுவாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல அட்வைஸ் சொல்ற. சொல்லி. நீங்க பிச்சைக்கார சங்கத்துல சேர்ந்திருக்கல. டேய் மாப்ள, நான் ஊடு ஊட அலையத்துக்கு முன்னால உன்னை நான் இந்த ஊட்ட விட்டு நான் சொல்லிக்கிட்டே இருக்க கேட்கவே மாட்டேங்கிறீங்களே. அமைதியா சொல்லுங்க கேக்குறதுக்கு. அமைதி. ஆமா, என்ன அமைதி? இந்திரா நகர்ல பிளாட் என்னமோ சீப்பா வருதான். வரட்டுமே. எனக்கு என்ன? உங்ககிட்ட 50,000 ரூபாய் வாங்கி அந்த பிளாட்ட வாங்க போறாங்களாம். 5 வருஷம் கழிச்சு அதை வித்தா 5 லட்சம் ஆக்கலாம் திட்டம் போட்டிருக்காங்க. இந்த யோசனையை சொல்லி கொடுத்தவர் எங்க அப்பா. உங்ககிட்ட பணம் வாங்க போறது எங்க அம்மா. பணத்தை கொடுக்க போறவர் நீங்க. கடைசியில தலையில துணியை போட்டுக்கிட்டு போறவன் நான். ஏன் நாங்க வேற நீங்க வேற நினைக்கிற? ஏன் முன்னாலேயே உன் புருஷனுக்கு இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி கொடுக்குற? தெரியாதவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது ஒண்ணு தப்பு இல்ல. தப்பு தப்புன்னு நினைச்சுதான் கொடுத்ததை கட்டிக்கிட்டு வெந்ததை தின்னுட்டு இந்த வீட்லயே ஒரு சுகம் இல்லாம கிடக்குறேன். இந்நேரம் நாங்க மட்டும் தனியா இருந்திருந்தா என் புருஷன் மேனேஜர் ஆயிருந்து 1,000 1,000 சம்பாதிக்கிறதுக்கு நானும் ராணி மாதிரி ஓகோன்னு இருந்திருப்பேன். என்ன சொல்ற? இனிமே நாங்க இங்க இருக்க வேண்டாம். எங்க பணத்துல பிளாட் வாங்கி நீங்க பணம் சேர்க்கவும் வேண்டாம். ஆளை விடுங்க. நாங்க இப்பவே வேற வீட்டுக்கு போயிடுறோம். அவசரப்படாத. வீடு மாத்திர விஷயத்துல நான் அவசரமே பட மாட்டேன். நல்ல வீடா தான் பாப்பேன். நீங்க வாங்க. என்னடி இது? கனவு வெட்ட பூதம் கிளம்புது. பூதம் கிளம்பணும்னு தானே கனதை வெட்டின நீ? கைலாத்து.